நான் உங்கள் அனிதா. இந்த சேனல் அனிதாஸ் ஹெல்த் அண்ட் பியூட்டி டிப்ஸ். இதில் ரெகுலராக நான் வீடியோஸ் அப்லோட் பண்ணுவேன். இது வரைக்கும் நீங்கள் இந்த சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலனா இப்போ சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. நான் என்ன வீடியோ அப்லோட் பண்ணாலும் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். நேற்று வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வந்துட்டு ஸ்கின் ஒயிட்னிங் க்ரீம்ஸ், பெஸ்ட் க்ரீம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 5 க்ரீம் வந்து நான் சொல்லியிருந்தேன். நிறைய பேர் எனக்கு கமெண்ட்ல கேட்டிருந்தது என்னன்னா, இந்த க்ரீம் எல்லாமே ஓகே, ஆனால் எங்களுக்கு ஜென்ஸுக்கு யூஸ் பண்ணுற மாதிரி க்ரீம் சொல்லுங்க அப்படின்ட்டு கேட்டிருந்தாங்க. ஸோ அதனால தான் இந்த வீடியோ வந்து உங்களுக்காக கொண்டு வந்திருக்கேன். ஸோ இந்த க்ரீம்லாம் பார்த்தீங்கன்னா மென் யூஸ் பண்ணலாம், அவங்க ஸ்கின்னுக்கு நல்லா இருக்கும், ஸ்கின் ஒயிட்னிங்க்கு உதவும். ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா கார்னியர் மென் பவர் லைட். இந்த க்ரீமில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லெமன் எக்ஸ்ட்ராக்ட்ஸ் இருக்குது, உங்களோட ஸ்கின்னும் வந்துட்டு ஒயிட் ஆகிறதுக்கு உதவும். இதில் SPF 15 இருக்குது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டெய்லி மார்னிங் ஃபேஸ் வாஷ்க்கு அப்புறம் யூஸ் பண்ணலாம். ஸோ இதில் மெலனின் ஒன்று நம்ம ஸ்கின்ல வந்து க்ரியேட் ஆகும். ஸோ அதனால் நமக்கு ஸ்கின் வந்து பிளாக் ஆகும். ஸோ இந்த க்ரீம் யூஸ் பண்ணுறது மூலிமா நமக்கு அந்த மெலனின் ரிடியூஸ் ஆகும். ஸோ இதை நீங்கள் டெய்லியுமே அப்ளை பண்ணிட்டு வரலாம். அடுத்தது என்ன அப்படின்னா நிவ்யா மென் 10X ஆயில் கண்ட்ரோல். இது வந்து பார்த்தீங்கன்னா ஆயில் ஸ்கின் இருக்கிறவங்கலாம் இதை அப்ளை பண்ணலாம், நிவ்யா க்ரீம் இது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 10 மடங்கு உங்களுடைய முகத்தை வந்து அழகாக்கும், வெள்ளையாக்கும்னு சொல்கிறாங்க. ஸோ இதில் உங்களுக்கு பிளெமிஷஸ், அதாவது ஸ்கின்ல பார்த்தீங்கன்னா ஏதாவது கோடு கோடாக இருக்குது, அந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு பிம்பிள்ஸ் ஆன அந்த ஸ்கேர்ஸ் ஏதாவது இருந்ததுனாலும் இந்த க்ரீம் வந்து அதை சீக்கிரமாக மறைய வச்சிரும். இதில் வந்து விட்டமின் சி இருக்குது. ஸோ இதெல்லாமே உங்களுக்கு ஆயிலி ஸ்கின் இருந்ததுன்னா நீங்கள் இதை எடுத்து யூஸ் பண்ணலாம். அடுத்தது என்ன அப்படின்னா ஃபேர் அண்ட் லவ்லி மேக்ஸ் ஃபேர்னஸ். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா SPF வந்து 50 இருக்குது. ஸோ உங்களுக்கு வந்துட்டு சன்ஸ்க்ரீனுக்கு பதிலாக நீங்கள் இதை யூஸ் பண்ணாலே போதும். இது யூவி ரேஸ் எல்லாமே உங்களை சன்லேருந்து பாதுகாத்துரும். இதில் லெமன், குக்கும்பர் எல்லாமே இருக்குது. ஸோ இதை நீங்கள் டெய்லி அப்ளை பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு மாய்ஸ்சரைஸும் ஆகும், ப்ளஸ் சன்ஸ்க்ரீனாகவும் நீங்கள் இது யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது பாண்ட்ஸ் மென் ஆயில் கண்ட்ரோல். இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் வந்துட்டு ஆயிலே இல்லாமல், அதாவது உங்கள் ஃபேஸ் வந்து எவ்வளோ ஆயில் இருந்தாலும் இதில் வந்து அப்சர்வ் பண்ணிடும். இதில் ஏன்னா பார்த்தீங்கன்னா மினரல் கிளே கண்டென்ட் இருக்குது. ஸோ ஆயிலி ஸ்கின் இருக்கிறவங்க இது கண்டிப்பாக இதை அப்ளை பண்ணலாம். இதை அப்ளை பண்ணால் உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். அடுத்தது லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ஹிமாலயா ஃபேர்னஸ் க்ரீம். இந்த ஹிமாலயா பார்த்தீங்கன்னா மோஸ்ட்டாக இது வந்து ஹெர்பல் ப்ராடக்ட் தான். ஸோ இதில் ஆலோவேரா, ஆரஞ்சு, ரோஸு, வால்நட்டு நிறைய வந்துட்டு நேச்சுரல் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ இதை நீங்கள் அப்ளை பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு சீக்கிரமாகவே ஃபேஸில் வந்து டிஃப்ரென்ஸ் தெரியும். தொடர்ந்து நீங்கள் வந்துட்டு ஒரு 4 வீக்ஸ் நீங்கள் அப்ளை பண்ணாலே உங்கள் ஸ்கின் வந்துட்டு கலர் மாறுறது நீங்களே பார்க்கலாம். ஸோ இது எல்லாமே நீங்கள் ரெகுலராக அப்ளை பண்ணிட்டு வாங்க. ஒரு க்ரீம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த க்ரீமில் வந்துட்டு நீங்கள் ஸ்டிக் ஆகிக்கோங்க, மாற்றி மாற்றி க்ரீம் அப்ளை பண்ணாதீங்க. ஸோ இதெல்லாமே நீங்கள் ரெகுலராக பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு நல்லாயிருக்கும். ஸோ இந்த க்ரீமில் ஏதாவது ஒரு க்ரீம் உங்களுக்கு பெஸ்ட்டாக இருந்துச்சுன்னா நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு இது தவிர எனக்கு வேறு ஏதாவது க்ரீம் தெரியும், இது நல்லா இருக்கும் அப்படின்ட்டு நீங்கள் இருந்தாலும் அதை உங்கள் கமெண்ட்டில் வந்து நீங்கள் சொல்லி சஜஸ்ட் பண்ணலாம், மற்றவங்களும் அதை தெரிஞ்சுப்பாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். அனிதாஸ் ஹெல்த் அண்ட் பியூட்டி சேனலை உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இன்னும் நான் போட போகிற அனைத்து வீடியோக்கள், ஹெல்த் டிப்ஸ், பியூட்டி டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்லேயே வந்துடும். தேங்க்யூ.